தினம் சரவணன் மீனாட்சி நிகழ்ச்சியில் நடந்தது என்ன? நேற்றைய தினம் கோவிலில் எரித்த விளக்கு எரியவில்லை என்ற கவலையில் தன்னை மறந்து நிற்கும் முத்தலகை அவரின் தாயார் சமாதானம் செய்ய முயற்சிக்கின்றார். இருப்பினும் அவரால் சமாதானம் செய்ய முடியவில்லை. அந்த நேரம் அங்கு வரும் சரவணன் இலகுவாக முத்தலகை சிரிக்க வைத்து சமாதானம் செய்கின்றார். முத்தலகை சமாதானம் செய்து சிரிக்க வைத்து அவர் மனதில் ஆசையை விதைக்கும் சரவணன் 500 ரூபாய் பணத்தை பெற்றுக்கொள்கின்றார். காசுக்காக கள்ளத்தனம் செய்யும் சரவணன் அவர்கள் கன்னி மனதில் ஆசையை விதைப்பதை அறியாமலே செய்து வருகின்றார். அதைத் தொடர்ந்து மீனாட்சி வீட்டில் மீனாட்சியின் தந்தை மற்றும் அவரின் தாய் அதனுடன் ஊர் பெரியவர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு நகைச்சுவை காட்சியை அரங்கேற்றுகின்றனர். வீட்டில் மனைவியிடம் அடி வாங்கும் மனைவிக்கு அடங்கி நடக்கும் நபராகி இருக்கும் மீனாட்சியின் தந்தை இன்றொரு நாள் மட்டும் ஊர் முன் கெத்தாக இருக்க வேண்டும் என்று மனைவியிடம் அனுமதி பெற்று மனைவியையே மிரட்டுகின்றார். ஒரு கட்டத்தில் மனைவி வீட்டுக்குள் அழைத்து நல்ல அடி போடுவது போன்று காட்சி அமைத்து நகைச்சுவையாக அந்த காட்சியை முடிக்கின்றார்கள். அதைத் தொடர்ந்து சரவணன் வயலில் வேலை செய்து கொண்டிருக்கின்றார். சரவணனுக்கு தொலைபேசி மூலமாக அழைப்பு கொடுக்கின்றார் மீனாட்சி. அழைப்பு கொடுத்து உன் முன்னிலே தான் நிற்கின்றேன் என்று கூறி சரவணனிடம் செல்கின்றார் மீனாட்சி. அப்பொழுது இருவரும் சேர்ந்து கதைத்து கொண்டிருக்கும் பொழுது சரவணன் அவர்கள் பாம்பு இருக்கின்றது என்று பயமுறுத்த மீனாட்சி வழுக்கி வயலுள் சேற்றுள் விழுகின்றாள். இப்பொழுது இந்த சேற்று ஊட்டையுடன் வீட்டுக்கு சென்றால் அன்னை திட்டுவாள் என்று மீனாட்சி கூற அதற்கு சரவணன் பக்கத்தில் தான் எங்கள் வீடு இருக்கின்றது, வந்து அழுக்கை அகற்றி குளித்து விட்டு வீட்டுக்கு செல்லவும் என்று வீட்டுக்கு அழைத்து செல்கின்றார் சரவணன். இத்துடன் இன்றைய தின சரவணன் மீனாட்சி நிகழ்ச்சி முடிவடைகின்றது. இதுபோன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு எம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.